அன்பினியவர்களே, நேற்று வந்து ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மாதிரி நம்ம பேசணும். இப்போ இன்றைக்கி என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நான் பேசுகிறதோட கூட அந்த கேள்வி பூர்வமாக நம்ம சிந்தித்தோம்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு அரை மணி நேரம் அப்படி ஒரு சின்ன ஒரு டாக் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அது சார்ந்து நம்ம சிந்தித்து பேசுகிற மாதிரி கேள்விபூர்வமாக நம்ம சிந்தித்து நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம். பின்னால் வரைக்கும் நல்லா கேட்குதா? இப்போ இந்த நம்ம ஞானம்னா என்ன, விடுதலையில் முக்தினா என்னங்கிறத நம்ம நேற்று பார்த்தோம். ஞானங்கிறது வெறுமனே அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஒரு ரெண்டையும் கூட்டினான்னா நாலு வரும், நாலையும் கூட்டினா எட்டு வரும்ங்கிறது ஒரு இன்டலெக்சுவலான மேட்டர். இந்த மாதிரி நம்முடைய மனசு வந்து எப்படி செயல்படுது, அது எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுன்னு சொல்லி சொன்னால், அதுக்கு தகுதியான வேலையைத்தான் அதுக்கு கொடுப்போம், தகுதி இல்லாத வேலையை நம்ம அதுக்கு கொடுக்க மாட்டோம். இப்போ நீங்கள் பேனாவால் ஒன்றை எழுதணும்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொல்லி சொன்னால், அதில் பேனாவை வச்சு எழுதுவீங்க, நீ சும்மா விரலை வச்சு எழுத முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு மணல் இருக்குது, அந்த மணலில் வந்து நீங்கள் பேனாவால் எழுத முடியுமா? அதில் நீங்கள் விரலை வச்சு எழுதுனான்னா, மணலில் விரலை வச்சு எழுதுனீங்கன்னு சொன்னால் அந்த மணலில் விரலை வச்சு எழுதினாலே கூட போதும், அதுவே அந்த இதை பண்ணிடும். அப்புறம் எது தகுதி, என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதிக்கு தகுந்த வேலையை நம்ம அந்தந்த பொருட்களுக்கு கொடுக்குறோம். இப்போ அதே மாதிரி இந்த மனசு என்ன தான் செய்து, அது என்ன பண்ணணும், அது எங்கே செயல்படாமல் இருக்கணும். இப்போ நம்ம என்ன நினச்சோம்னா, செயல்படுறத வந்து சில இடங்களில் செயல்படாத வேண்டாத இடத்துலையும் செயல்பட்டுருது. அதனால் அது செயல்பட வேண்டாத இடத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் முக்கியமான வேலையாக இருக்குது. இப்போ இங்கே இதில் வந்து நாங்கள் அட்வொகேட் ப்ரொஃபஷனில் குறுக்கு விசாரணை தான் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக சொல்கிறது. ஒரு சாட்சியை குறுக்கு விசாரணை பண்ணி உண்மையை டெவலப் பண்ணி உண்மையை கொண்டு வரணுங்கிறது. இப்போ குறுக்கு விசாரணை சொன்னால் கேள்வி கேட்குறது தான் பிரதானமாக சொல்லுவாங்க. ஆனால் அதுலேயுமே என்னென்னா, சீனியர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னால், எங்கே கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறத நீ முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். தேவையில்லாத கேள்வி கேட்டாச்சுன்னு சொன்னால் நமக்கு தேவையில்லாத பதில் வெளியே வந்துடும். அதனால் நமக்கே விரோதமாக போயிடும். நம்ம ஒரு நம்ம சாதகமான பதிலை வாங்குறதுக்காக ஒரு கேள்வி கேட்டேன்னா பாதகமான பதில் வந்துடும். அதனால் என்ன, கேள்வி நுப்பாட்டுறதுக்கும் தெரியணும், கேள்வி கேட்கவும் தெரியணும், கேள்வி நுப்பாட்டவும் தெரியணும். அதே மாதிரி நம்ம வந்து இந்த மனசை வந்து எங்கே பயன்படுத்தணும், எங்கே பயன்படுத்தக்கூடாது, இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், இந்த மனதினுடைய ஆரோக்கியம் தான் உண்மையிலேயே ஒரு சரியான ஒரு இடம். அப்போ மனசை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது தான் முக்கியம். மனசை வந்து எங்கே செயல்படக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டது தான், இதை தெரிஞ்சுக்கிட்டது தான் ஞானங்கிறது. ஞானங்கிறது வேறு ஏதோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயமே கிடையாது. அது எங்கே செயல்படக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் பிரச்சனை முடிஞ்சிடும். இப்போ நம்ம மனசு வந்து சும்மா இருந்ததுன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக நேற்று பார்த்தோம், நம்முடைய உணர்ச்சிகள் எத்தனையோ வருது, அந்த உணர்ச்சிகளை எதிர்த்து போராடுறதுக்கு நம்மளால் முடியாது, உணர்ச்சி சரி பண்ணவே முடியாது, சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணோன்னு சொன்னால் அது பிரச்சனை தான் ஆயிடுது. இப்போ நான் வந்து ஒரு கடந்த வருஷத்தில் மலேசியா போயிருந்தேன். அப்போ அங்கே வந்து ஒரு வாஷ்பேஷனில் டேப் இருந்தது. இப்போ நம்ம இதுலேயும் வாஷ்பேஷனில் டேப் இருக்குது. சில இதில் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணான்னு சொன்னால் தண்ணி வரும், சில இதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தண்ணி வரும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது தண்ணி வந்துட்டது, ப்ரெஸ்ஸிங்கை விட்டுட்டிங்கன்னா தண்ணி நின்றுடும். இப்போ அங்கே அதே மாதிரி ஒரு டேப் என்னன்னு சொல்லி சொன்னால், ப்ரெஸ் பண்ணி தண்ணி வர்ற மாதிரி ஒரு டேப், ப்ரெஸ் பண்ணோன்னா தண்ணி வந்தது. இப்போ ப்ரெஸ்ஸிங்கை விட்டுட்டா என்ன நின்றணும்ல, நிற்க மாட்டாங்க. அப்போ சரி, அதில் அந்த ப்ரெஸ்ஸிங்கில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும்போல இன்னும் சொல்லி கூட ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணி பார்த்தா ரிலீஸ் ஆக மாட்டாங்க, தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ பக்கத்தில் ஒருத்தர் போயிட்டு இருந்தார், ஐயா தண்ணி நிற்க மாட்டேங்க என்ன பண்ணணும்னுட்டு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அவர், நீங்கள் பாட்டுக்கு வந்துடுங்கன்ட்டு என்னடா இவர் பொறுப்பில்லாம சொல்கிறாரு, இவர் இந்தியாவில் வந்து வந்துருப்பார் போல தெரியுது, இவ்வளோ பொறுப்பில்லாமல் பேசுகிறார், தண்ணி வேஸ்ட்டாலாம் போகுது, சரி நீங்கள் போங்க நான் பாட்டு நான் சரி பண்ணிடுறேன்னு சொல்லி கூட ரெண்டு தடவை சரி பண்ணி பார்த்தாலும் அது வர்ற மாதிரி தெரில.
சரி நாம் இந்தியர் வழியை பின்பற்றுவோம்னு சொல்லி நானும் நான் பாட்டுக்கு போயிட்டேன். கொஞ்சம் தள்ளி போனோன்னா தண்ணி தானாக நின்று போச்சு. அது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், ஒரு தடவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் கூட ரெண்டு வினாடி தண்ணி வர்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் ஆஃப் பண்ணுற வேலையே கிடையாது. நீங்கள் ஆன் பண்ணுற வேலை மட்டும்தான் உண்டு வழியே, ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், அது அதுவாகவே ஆஃப் ஆகிடும். நாம் ஆஃப் பண்ணுற வேலையை நாம் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அது ஆன் பழையபடி அது ஆன் பண்ணுற மாதிரி ஆயிரும். அந்த வேலையை நம்ம பார்த்ததுனால தண்ணி நிற்க பண்ணிட்டு இப்போ நம்ம மனசுலையுமே இதே வேலையை தான் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். மனசுக்கு வந்து ஆன் பண்ணுற வேலையே மட்டும்தான் அது செஞ்சிகிட்டு இருக்குது. அதோடு அதை விட்டுட்டோம்னு சொன்னால் அது சன்னாலே ஆஃப் பண்ணி அது ஆஃப் ஆகிடும். அது நாம் ஆஃப் பண்ணுற வேலையை நாம் கொடுத்துக்கிட்டு அது ஆன் பண்ணி விட்டுறோம். அது இது தெரியாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம், தேவையில்லாத குழப்பத்தை குழம்பிடும். அப்போ உண்மையிலே நம்முடைய மனசை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியது, அதை நம்ம ஏதோ சரி பண்ணணும்னு சொல்லி நினச்சி என்னதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி சரி பண்ணணும்னு நினச்சி பண்ணுறதுனால என்ன ஆயிருதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு தேவையில்லாத போராட்டம் ஆயிடும். இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருது, எவ்வளவோ துக்கம் இருக்குது, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் நம்ம சும்மா அது பார்க்கல விட்டால் எப்படி நமக்கு போயிடும், அது எப்படி சால்வ் ஆக முடியுங்கிற மாதிரி ஒரு மலைப்பான தன்மை ஒரு சராசரி மனிதருக்கு இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து சில துன்பங்கள் வந்து நம்மளை அழுத்திக்கிட்டு இருந்துன்னு சொன்னால் இது போகிறத மாதிரியே தெரியலையேங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். நம்மளே இதோட தானே இருக்குது, இது எப்படி நம்மளை விட்டு ரிலீஸ் ஆக முடியுங்கிற ஒரு தோற்றம் தான் நமக்கு இருக்கும். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டதன் விளைவாக தான் நம்ம அதை விட தெரிய முடியும். இப்போ எல்லாராலேயும் விட முடியாது. ஒரு சரா யாருக்காவது ஒருத்தர் அப்படி அப்படி விட்டாங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் அவங்கள அறியாமல் விட்டுறாங்க. அது எப்படி விட்டோன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாமல் விட்டுறாங்க. இப்போ ரமணருடைய லைஃப் எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால், அவருக்கு வந்து 16 வயசில் அவருக்கு இந்த ஞானம் கிடைக்கும். அப்போ 16 வயசில்னு சொன்னால் பாருங்கள் என்ன விவரம் தெரியும், அப்படி ஒன்றும் பெரிய விவரம் தெரியாது. ஒரு சாதாரண ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்க முடியும். அப்போ அந்த நேரம் ஒரு சாஸ்திரமும் படித்ததில்லை, ஒன்றும் படித்ததில்லை, ஆன்மீகத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் அவருக்கு ஞானம் கிடைச்சது எப்படின்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஒரு மரண பயம் ஏற்படும். அப்போ நமக்கு வந்து மரணம் ஏற்பட்டுருமோ நீட்டு சொல்லுவோம் என்ன ஏற்படும் பொழுது. அப்போ அந்த ஒரு சராசரி மனிதனாக யாருக்காவது ஒரு ஆளுக்கு எப்படி வந்து ஒரு மரண பயம் ஏற்பட்டால் என்ன தோணும், அப்போ அந்த மரண பயத்துலேருந்து விடுபடணும்னு தோணும். இப்போ இவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த மரண பயம் ஏற்பட்ட உடனே அந்த மரணத்தை சரி இது மரணம்னா என்ன, மரணத்தை மரணம்னா எப்படி வருது பார்ப்போங்கிற மாதிரி அந்த மரணத்தை அப்படியே எதிர்கொள்ளறாரு. இது அவர் வந்து யாரையுமே சொல்லி கொடுத்து செய்யலை, அவர் அறியாமலே மரண பயத்தை அப்படியே எதிர்கொள்ளச்சார். மரணம் தான் வருது, மரணம் வந்துட்டு போட்டு நாமளே செத்தே போயிட்டோம், என்ன தான் ஆகுதுங்கிற மாதிரி அப்படியே அதை எதிர்கொள்ள ஆரம்பிச்சிட்டார். இப்போ இது என்ன சொன்னால், அந்த மனசு வந்து அதுவாக ஏங்குது, இவர் ஏக்கலை. முதல்ல வந்து மரண பயம் வருது, அதுவாக தான் வருது. இப்போ நாம் வந்து அதை சரி பண்ணணும்னு நினச்சோன்னு சொன்னால் நாம் அதை ஏக்கிறோம், அவர் வந்து அதை ஏக்கலை. அது என்ன தான் ஆகுதுன்னு சொல்லி அதுவாக ஏங்க விடும்பொழுது என்னன்னு சொன்னால் அது அதுவாகவே போயிடுது. இப்போ நீங்கள் திருச்செந்தூருக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா அந்த கடலில் குளிக்கிறவங்களெல்லாம் பார்க்கலாம். இந்த அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த கடல் வந்து அந்த அலைகள் வந்து கரை பக்கத்தில் தான் அலைகள் அடிக்கும். கொஞ்சம் தூரம் தள்ளி உள்ளே தள்ளி போயாச்சுன்னு சொன்னால் அலைகள் வந்து பெருசாக எழும்பும், ஆனால் அது ஒன்றுமே பண்ணாது. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னால், யாருமே கொஞ்சம் தள்ளி போக மாட்டாங்க, இந்த கடல் ஓரத்துலேயே நிற்பாங்க. அந்த இடத்துல வந்து அந்த அலைகள் வந்து சுருட்டி அடிக்கும். அதை எதிர்கொண்டு அதில் அந்த இது அந்த ரெசிஸ்ட் பண்ணணுங்கிற மாதிரி நிற்கும்பொழுது என்னன்னு சொன்னால் அந்த அலை அப்படியே அவங்கள சுருட்டி போட்டோம். சிலவங்களுக்கு அந்த அலையில் கை முறிஞ்சவங்க கால் முறிஞ்சவங்கெல்லாம் எத்தனை பேர் கிடக்குறாங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணால், கொஞ்சம் லேசாக 2-4 ஸ்டெப்பு தள்ளி உள்ளே போய் நின்றுக்கிட்டான்னு சொன்னால் உங்கள் அலை வந்து என்னென்னா உங்களுக்கு தலைக்கு மேலே கூட போகும், அவ்வளோ உயரமாக வரும். நீங்கள் ஒன்றும் பண்ணலை, நீ நிற்கிற இடத்துல அமைதியாக நின்றுட்டு இருந்தால் போதும், உங்கள் தலைக்கு மேலே அது பாட்டு போயிடும். உங்களை ஒன்றுமே பண்ணாது, உருட்டம் செய்யாது புரட்டம் செய்யாது, நீங்கள் பாட்டு நின்று குளிச்சிகிட்டு இருக்கலாம். இந்த அலை கிராஸ் ஆகிட்டுன்னு சொன்னால் தண்ணி வந்து உங்களுடைய இடுப்பளவுக்கு வந்துடும், அது வரும்போது தான் உங்கள் தலைக்கு மேலே வர்ற மாதிரி வரும். அது ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. இப்போ என்னென்னு சொன்னால், இதே மாதிரி தான் வந்து ரமணர் வந்து அப்படியே மரண பயத்தை ஏற்படும்போது அது அப்படியே அவர் கிராஸ் பண்ணி போயிட்டு. அப்போ என்ன சொன்னால், ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணத்தில் அவர் ஏதோ ஒரு வித்தியாசமாக அவரை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா இப்படி ஏற்றுக்கிட்டே ஏதோ ஒரு மாறி நடந்திருக்கு, ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கா, இது என்னன்னு சொல்லி அவருக்கு புரியலை. ஏதோ ஒரு வித்தியாசம் நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு வித்தியாசமாக நல்ல கிடச்சிருக்கு, எனக்கு என்ன நல்லன்னே தெரில அவருக்கு. பிறகு லேட்டராக தான் அவர் வந்து பிறகு தியானங்கள் பண்ணுறது, அந்த மற்றவங்களோட சேர்றது, அப்படி இப்படிலாம் இது பண்ணி
பிற்காலத்திலாம் சாஸ்திரங்களெல்லாம் படித்து அன்னைக்கு தான் என்ன நிலையை அடைஞ்சோங்கிறது பிறகு தான் தெரியுது. இப்போ இதே மாதிரி வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய லைஃப்பில் இதே மாதிரி சம்பவம் ஏற்படும். ஜெய கிருஷ்ணமூர்த்தியை வந்து அவர் உலகத்துக்கே ஒரு போதகராக வருவார் சொல்லி அவரை ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து அவரை வளர்க்குறாங்க. எத்தனையோ விதமான பயிற்சிகள் கொடுக்குறாங்க, தியான பயிற்சி அப்படி. அவர் வந்து தியான பயிற்சியில் எத்தனையோ அனுபவங்கள் கிடைக்குது, சமாதி நிலை வருது, ஒரு உடல் ஆசல் சூட்சும சரீரத்தை எடுத்து வெளியெல்லாம் போகிறாரு, எங்கெங்கெல்லாமும் போயிட்டு வர்றாரு. அத்தனை மாதிரி அனுபவங்கள்லாம் கிடைக்கும், ஆனால் அவருக்கு இந்த ஞானம் தெளிவு கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் கூட இருந்த அவருடைய பிரதர் நித்யான்னு சொல்லி ஒரு பேர், அப்போ அவருக்கு வந்து ஒரு உடலுக்கு முடியாமல் படுத்து கிடக்கிறாரு. இப்போ இவர் தான் கூட உட்காந்து சிகிச்சை பண்ணிகிட்ருக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் இவங்களுக்கு ஒரு கடல் பிரயாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது, வெளிநாட்டுக்கு போக வேண்டியிருக்கு. அப்போ கிருஷ்ணமூர்த்தியை கூட்டிகிட்டு போகணுங்கிற மாதிரி எல்லோரும் பிளான் பண்ணுறாங்க. அப்போ கிருஷ்ணமூர்த்தி என்ன சொன்னால், என்னுடைய பிரதரை விட்டுட்டு நான் வரமாட்டேங்கிறார். அப்போ அங்கே வந்து அவங்க சில தெய்வீக ஆற்றல்களோடு அவங்க அந்த தியோசாஃபிக்கல் சொசைட்டியில் தான் வந்து வாழ்கிறாங்க. தியோசாஃபிக்கல் சொசைட்டியில் உள்ளவங்களுக்கு சில தெய்வீக சக்திகளோடு அவங்களுக்கு சில தொடர்புகள் உண்டு. அப்போ அவங்க ஒரு ஆர்வட மாதிரி கேட்குறாங்க, கிருஷ்ணமூர்த்தியை கூட்டிகிட்டு போகலாமா, அவருடைய பிரதர் சீரியஸாக இருக்கிறார, இவருக்கு ஒன்றும் ஆகாதா, எப்படி என்னங்கிறதெல்லாம் கேட்குறாங்க. அப்போ அந்த அவங்க அந்த தெய்வீக உத்தரவு என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், கிருஷ்ணமூர்த்தியை தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம், அவருடைய பிரதருக்கு ஒன்றும் ஆகாது, அவர் பிழைச்சிக்கிடுவாருங்கிற மாதிரி அவருக்கு ஒரு உத்தரவு மாதிரி பதில் மாதிரி வருது. இன்னும் கிருஷ்ணமூர்த்தியை கூட்டிகிட்டு அவங்க கடலில் பிரயாணம் பண்ணுறாங்க. நடுக்கடலில் கப்பல் போயிட்டு இருக்கும் பொழுது டெலகிராம் வருது, அவருக்கு என்ன ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொல்லி. அப்போ இவங்க தான் அந்த அருள் வாக்க நம்புறதா அல்லது இந்த தந்தியை நம்பி நம்ம திரும்புகிறதான்னு சொல்லி அவங்களுக்கு முடிவெடுக்க முடியலை. அந்த நிலையில் ரெண்டாவது தந்தி வந்துடுது, அவர் பிரதர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி. அப்போ இவருக்கு ஒன்றுமே ஓடலை, என்ன ஒரு தெய்வம் சொல்கிறதே நம்ப முடியலன்னு சொல்லி சொல்லும்போது நம்மளை காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கா, யாருமே இல்லைங்கிற மாதிரி ஒரு டெஸ்பரேட் கண்டிஷனுக்கு போயிடுறாரு. அந்த நிலையில் ஒரு பத்து நாள் வந்து ஒரு ரூமில் உட்காந்து அவர் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்கார். இப்போ உண்மையில் என்னென்னா, அவர் எத்தனையோ விதமான தியானங்கள் பண்ணவர், சமாதி நிலைக்கெல்லாம் போனவர், அவர் நிறைய அவர் துக்கத்தை மறந்து அவர் சமாதி நிலைக்கு கூட போயிடலாம். ஆனால் அவர் அந்த எந்த துக்கத்திலேருந்து விடுபடணுங்கிற எண்ணம் இல்லை. அது எந்த துக்கம் அவர் ஏற்பட்டதோ அந்த துக்கத்தோடு அப்படியே உட்காந்துருக்கார். அது அப்படியே ரெசிஸ்ட் பண்ணாமல் அதை அப்படியே ஏற்றுக்கிடுறார். ஏற்றுக்கிட்ட நிலையில் அது அவரை கடந்து போயிடும். அப்போ தான் அவர் வந்து அவர் ஒரு பத்து நாள் கடந்து அந்த ரூமை திறந்து வெளியே வந்தோம்னா ஞானியாக வெளியே வர்றார். வேறு ஒன்றும் பண்ணலை, அவர் இருக்குது. அதனுடைய மனசை வந்து அது போக்கில் இயங்க விட்டுறாரு அவ்வளோதான். அது வரைக்கும் என்னன்னு சொல்லி சொன்னால், மனசை நாம் இயக்கிக்கிட்டு இருந்தோம், அன்னைக்கிலேருந்து அவர் மனசை இயக்கலை, மனசை அதுவாக இயங்க விட்டுட்டார் அவ்வளோ. இப்போ இதில் தான் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த ஒரு ட்ரைனிங்கை தான் எல்லாருமே எடுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி கண்டுபிடிச்சோன்னு சொல்லி தெரியாதபடி நிறையா கன்ஃபியூஷன் ஆகிடுறாங்க. நல்லா தெரியலன்னு சொன்னால், இந்த இடத்துக்கு வந்து அந்த அப்படி ஏற்பட்டதுனால ஒரு லிபரேஷன் ஏற்படுது. அந்த மனசு எல்லாமே ஒரு பிரவாகமாக ஓட ஆரம்பிச்சிருது. அப்போ பிரவாகமாக ஓடுறது வந்து ஒரு நல்ல நிலை. அந்த பிரவாகம் தான் என்னென்னு சொல்லி சொன்னால் முக்தி நிலை, லிபரேஷன் நம்ம சொல்கிறோம். அது ஒரு நிலை, அது ஒரு அனுபவம், அது எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம். அது வரைக்கும் ஏற்பட்ட அனுபவம் வேறு, அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய அனுபவம் வேறு. ஆனால் அந்த அனுபவத்துக்கு வந்து லிபரேஷன்னு சொன்னால் கரெக்டு. ஆனால் அதுக்கு வந்து சிலவங்க அதுக்கே ஞானம்னு சொல்லி பேர் கொடுத்ததுனால என்னன்னு சொன்னால், ஞானங்கிறது ஒரு விசித்திரமான நிலைன்னு சொல்லி அதை தேடிகிட்டே அலைய ஆரம்பிச்சிடுறாங்க. உண்மையிலேயே ஞானம்னு சொல்லி சொன்னால், நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டியதே இல்லை, எதுவுமே செய்ய வேண்டியதில்லைங்கிறது புரிஞ்சுக்கிட்டு இருக்க பேர் தான் ஞானம். ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து அனுபவத்தோடு இணைச்சு பார்த்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து கெடுத்துடுறேன். உண்மையில் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் அனுபவத்தையும் இணைக்கவே கூடாது. அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வெறும் இன்டலெக்சுவல். இப்போ யாராவது வந்து ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஞானம்னு சொல்லி நீங்கள் யார்ட்டையே சொல்லி பாருங்கள், யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படியா ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க அவங்களுக்கு. இப்படி தான் என்ன சொன்னால், எல்லாருமே ஞானம் அடைஞ்சவங்களுமே வந்து அதை விளக்கம் சொல்கிறதில்ல, ரெண்டையும் இணைச்சி இணைச்சி சொல்லி மற்றவங்களை விளங்க விடாமல் பண்ணி. அவங்க அடைஞ்சது கரெக்டு, அவங்க அடைஞ்சதில் எந்த தப்புமே இல்லை, அவங்க சரியாக புரிஞ்சுக்கிட்டு சரியான இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் அடுத்தவங்களுக்கு அதை கம்யூனிகேட் பண்ணுறதில் ரெண்டையும் சேர்த்து போட்டு பேசி இது பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம சாஸ்திரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சாஸ்திரங்களில் தெளிவாக சொல்லியிருக்கு, ஞானம் வேறு, விடுதலை வேறு, ஞானம் வேறு, முக்தி வேறுங்கிறத தெள்ள தெளிவாக பிரித்து சொல்லியிருக்கு. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், அந்த சாஸ்திரங்கள்லேயுமே சில குழப்பங்கள், அதை விளக்கத்தை அதையும் அப்படி பிரித்தே சொன்னாலுமே கூட
அது சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியாத அளவுலையும் அங்கேயும் சில லாக்குகளை போட்டு வச்சிடுறாங்க. அதனால அதுலேயுமே சில குழப்பங்கள் வந்துடுது. அதனாலையுமே நீங்கள் சாஸ்திரம்னு படித்தாலுமே கூட பழையபடி எதையோ ஒரு வினோதமான அனுபவத்தை தேடிட்டு அலையும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி விட்டுறாங்க. நீங்கள் ஆன்மான்னா என்னென்னு தெரியணும், பிரம்மம்னா என்னென்னு தெரியணுங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்கு போட்டு நம்மளை எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போ உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால், அங்கே நமக்கு இன்டலெக்சுவலாக நமக்கு வந்து இங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க இங்கே ஒன்றுமே இல்லை, நம்ம அடைகிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற ஒரு நிலையில் இந்த மனசு வந்து அதுவாக இயங்க ஆரம்பிச்சிடும். நம்ம எதையும் அடையணும்னு சொல்லி நினைக்க மனசை நம்ம இயக்கிக்கிட்டே இருப்போம். அப்போ இந்த நிலையில் தான் சொன்னால், இப்போ இந்த எத்தனையோ ஞானிகள் அவங்கள அறியாமல் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தது அப்புறம் எப்படின்னு சொல்லி விளக்கம் தெரியாதனால, அப்புறம் ஏன்னா அவங்க ஒரு இருக்கிறனால சரியான நல்ல, ஆனால் வந்த எந்த வழியில் வந்தோன்னு தான் அவங்களுக்கு அதை அந்த வழியை தான் அவங்களால ரெக்கக்னைஸ் பண்ண முடியலையே ஒழிய அவங்க அடைஞ்ச இடம் கரெக்டான இடம். இப்போ வந்து நம்ம ஒரு காரை ஓட்டிகிட்டு போகிறோம், நல்ல காரு, புது காரு, நல்ல ஸ்பீடாக போகுது, 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டு போகிறோம். திடீர்னு ஒரு எமர்ஜென்சி, சடன் பிரேக் போடுறோம், அந்த வண்டி என்ன ஆகும், அப்படியே ரொட்டேட் பண்ணி அபோட்டன் எடுத்து அப்படியே திரும்ப ட்விஸ்ட் பண்ணி திரும்பிடும். இப்போ யாரோ ஒருத்தர் கேட்குறாரு, ஐயா வண்டியை திருப்புறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுக்கணுங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியில்லை, நீங்கள் 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டியை ஓட்டுங்க. நீங்கள் சடன் எப்போ உங்களுக்கு திரும்பணும்னு தேவனதோ அப்போ சடன் பிரேக் போடுங்க, வண்டி திரும்பிடும். இப்போ இது என்னன்னு சொல்லலாம், நீங்கள் 150 கிலோமீட்டரில் போகும்போது சடன் பிரேக் போட்டாலும் வண்டி திரும்பவும் செய்யும், அப்படியே குட்டி கண்ணாடி போட்டாலும் போடும். இப்போ ஞானிகளுடைய இதுகளில் வந்து விளக்கங்கள் சிலது அப்படி தான் ஆயிடும். அவங்க வந்து அடைஞ்சது கரெக்டு, அவங்க திரும்பினதும் கரெக்டு தான், எப்படியோ வகையில் அவங்க ரொட்டேட் ஆகிட்டாங்க. ஆனால் இது வந்து நமக்கு அந்த அளவுக்கு அவ்வளோ சிரமப்பட வேண்டியதில்லை. நம்ம வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணி ஸ்டீரிங் கொடுக்கப்பட்டு வண்டியை திருப்புறக்கு ஸ்டீரிங் இருக்குது, பிரேக்கை நம்பி வண்டியை திருப்ப வேண்டாம், ஸ்டீரிங்கை நம்பி வண்டியை திருப்பலாம். இன்னும் திருப்புறக்காக கொடுக்கப்பட்டது ஸ்டீரிங், நாம் பிரேக்குக்கும் ஸ்டீரிங்கு சம்மந்தமே கிடையாது, வண்டியை திருப்புறக்கும் பிரேக்குக்கும் எந்த வேலையுமே கிடையாது. அப்புறம் என்ன, நம்ம வந்து அறிவுபூர்வமாகவே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் ஒரு ரொம்ப எளிமையாயிரும், எல்லாருமே ஞானி ஆகலாம். ஏன்னா ஞானங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான், ஒரு 14 வயசு புரிஞ்சுக்கிற மேட்டர் தான், இது நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியாதான். இப்போ அதே நேரத்தில் வந்து லிபரேஷனுங்கிறது வந்து அது நம்மளோட நேச்சுரல் ஸ்டேட்டு கிடையாது, நேச்சுரல் ஸ்டேட்டு அது நம்ம அடைய வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாருமே நேச்சுரல் ஸ்டேட்டில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன குழந்தை எடுத்துக்கிடுங்க, ஒரு 2.5 வயசு குழந்தை எடுத்துக்கிடுங்க, அந்த குழந்தை வந்து நல்லா சிரித்து விளையாடும், சந்தோஷமாக சத்தம் போடும், அந்த குழந்தைக்கு வந்து எல்லா உணர்ச்சிகளையும் காட்டும். அந்த குழந்தைகிட்ட வந்து சந்தோஷமாக மட்டும்தான் இருக்குன்னு இல்லை, கோவப்படும், பெற்றோர்கள்ட்ட கூட கோவப்படும், பயப்படும், எல்லா உணர்ச்சிகளையும் காட்டும். ஆனால் எந்த உணர்ச்சியை காட்டும் பொழுதும் நான் ஒரு தப்பான உணர்ச்சியை காட்டிட்டேன்னு சொல்லி அது கில்ட்டியாக ஃபீல் பண்ணுமா? எந்த உணர்ச்சிக்குமே அது கில்ட்டியாக ஃபீல் பண்ணாது. ஏன் கில்ட்டியாக ஃபீல் பண்ணலை? அதுக்கு அறிவு கிடையாதா? அப்போ குழந்தைக்கும் அறிவு இருக்குது. இப்போ அந்த அறிவை பயன்படுத்தி தான் என்ன பண்ணணும்னு சொன்னால், தாய் தகப்பன் அது அந்த அறிவை பயன்படுத்தி தான் ரெக்கனைஸ் பண்ணும். அறிவை பயன்படுத்தி தான் தாய் தனக்கு வேண்டியதை தாய் தகப்பன்ட்டு போய் மற்றவங்கள்கிட்ட போய் கேட்காது, மற்றவங்களை கண்டானா ஓடி ஒழிஞ்சிக்கிடும். அப்போ அந்த அறிவை பயன்படுத்தி அதனுடைய தேவையை பயன்படுத்திக்கிடும், தேவையை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு அறிவை பயன்படுத்திக்கிடும். ஆனால் அந்த அறிவை பயன்படுத்தி தன்னுடைய உணர்ச்சிகளை சரி பண்ணணும்னு சொல்லி இந்த முயற்சியும் பண்ணுறோம். தப்பான உணர்ச்சி வந்துட்டு இந்த உணர்ச்சியிலேருந்து விடுபட்டுறணும், கோபமே படக்கூடாது, பயமே படக்கூடாதுன்னு எல்லாம் அது வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் தனக்கு தானே முயற்சி பண்ணுறது. அப்போ அந்த அறிவை வந்து எங்கே பயன்படுத்தணும், எங்கே பயன்படுத்தக்கூடாதுங்கிறது நம்ம பிறப்பிலேயே நமக்கு இருக்குது. அந்த குழந்தைத்தன்மையிலேயே அறிவை எங்கே பயன்படுத்தணும், எங்கே பயன்படுத்தக்கூடாதுங்கிறது நம்ம சின்ன குழந்தைக்கே தெரியுது. ஆனால் என்னன்னு சொன்னால், அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்குங்கிறத ஒரு அறிவுபூர்வமான ஒரு கிளாரிட்டியாக அதுக்கு தெரியலை, ஏதோ அவர் இயற்கையிலே அப்படி அமைஞ்சிருக்குது. இப்போ இதை வந்து என்னென்னு சொன்னால், நம்ம உண்மையிலேயே அறிவுபூர்வமாக நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால், அதை தான் நம்ம உங்களுக்கு ஒரு சரியாக புரிஞ்சுக்கிட்டோம், நம்மளை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம், ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டுன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய உணர்ச்சிகளை சரி பண்ணுறதுக்கு நம்ம எதுவுமே பண்ணலைன்னு சொல்லி சொன்னால், அந்த உணர்ச்சிகள் வந்து பிரவாகமாக போயிடும். இப்போ அந்த குழந்தை வந்து இன்னோசன்ட் ஸ்டேட்டில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டில் தான் எப்பவும் நாமளும் இருக்கோம். நாம் ஏதோ நம்ம வந்து அந்த குழந்தையிலேருந்து நம்ம வளர்ந்து பெருசாகிட்டோங்கிறனால அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டால் நம்மள்ட்ட போகவே இல்லை, ஒவ்வொரு கணந்தோறும் நம்ம அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டில் தான் இருக்கிறோம். ஆனால் என்னென்னு சொன்னால், நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன பண்ணிடுறோம், நம்முடைய இன்டலெக்டை வச்சு நம்முடைய இன்னோசன்ஸை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தோம்னு சொன்னால் அந்த இன்னசன் ஸ்டேட்டு கண்டிவாயிட்டே இருக்கும். இப்போ அந்த இன்னசன்ட் ஸ்டேட்டை தான் வந்து நம்ம லிபரேஷன் ஸ்டேட்னு சொல்கிறோம், முக்தி மோட்சன்னுட்டு பேரை கொடுக்குறோம். இப்போ இது எப்படி சாத்தியமாகுதுன்னு சொன்னால், அறிவுபூர்வமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த அறிவுக்கு எங்கே வேலை இருக்குது, எங்கே வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நம்ம உணர்ச்சிகளையோ நம்முடைய நம்முடைய எமோஷன்ஸ், உணர்ச்சிகள், ஃபீலிங்ஸ் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நம்முடைய அறிவுக்கு எந்த வேலையுமே இல்லை, எந்த பொறுப்புமே இல்லைங்கிற நிலையில் அந்த உணர்ச்சிகள்லாம் தானாகவே சரியாயிடும். இப்போ நமக்கு வந்து இந்த புரிதல்ங்கிறது வந்து இந்த ஒரு சின்ன புரிதல் தான். இப்போ இந்த புரிதலை நம்ம ஒட்டி என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம அந்த புரிதலோடு சம்மந்தப்பட்டு நம்ம அகம் புறம்னு சொல்லி நாம் ஒரு அம்சத்தை நம்ம சேர்க்குறோம். நம்ம அகத்தில் எப்படி வாழ்கிறது, புறத்தில் எப்படி வாழ்கிறது, ஏன்னு சொல்லி சொன்னால், அகத்தில் நாம் ஒரு செயல் பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய உணர்ச்சிகள் சம்மந்தப்பட்ட செயல் தான் அகத்தினுடைய செயல். புறத்தினுடைய செயலுங்கிறது நம்ம அறிவை பயன்படுத்தி நம்ம செய்ய வேண்டிய செயல்களெல்லாம் பண்ணுறதெல்லாம் புறத்தினுடைய செயல். அப்போ புறத்தில் வந்து நம்ம வந்து அறிவுபூர்வமாக நான் செயல்படணும். அறிவுக்கு அங்கே வந்து அறிவுக்கு தான் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை, நீங்கள் சும்மா இருக்கலாமேன்னு சொல்லி சொன்னால் ஒரு வேலையுமே நடக்காது. அப்போ அறிவுக்கு வந்து முழுக்க முழுக்க வேலை இருக்குது. நம்ம செய்ய வேண்டிய இடத்துல செயல்படுறதுக்கு முழுக்க முழுக்க அறிவுக்கு வேலை இருக்குது. அறிவை பயன்படுத்தலைன்னா நீங்கள் எந்த வேலையுமே பண்ண முடியாது. நமக்கு எத்தனை வேலைகள் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு தொழில் நடத்தலாம், அல்லது நீங்கள் வந்து ஒரு ஏதாவது ஒரு அலுவலகத்தில் நீங்கள் வந்து ஒரு அலுவலராக இருக்கலாம், அல்லது ஒரு அதிகாரியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு தொழிலில் நீங்கள் இருக்கலாம், ஏதாவது ஒரு துறையில் இருக்கலாம். இது எல்லாமே நம்ம அறிவை பயன்படுத்தி தான் சாத்தியமாகும். அப்போ நமக்கு வந்து இந்த நம்ம இதுதான் வந்து நம்ம புறம்னு நம்ம சொல்லிக்கிறோம், நம்ம புற உலகம்னு சொல்லிக்கிறோம், அல்லது நம்முடைய மெட்டீரியல் வேர்ல்டு அல்லது ஃபிசிக்கல் வேர்ல்டு எப்படி வச்சுக்கிட்டாலும் சொல்லலாம். அகம் உலகம்னு சொல்கிறது வந்து நம்முடைய மனோரீதியான அம்சம். இந்த உணர்ச்சிகளை பொறுத்தளவில் நமக்கு எங்கே ஒரு வேலையுமே கிடையாது. இந்த உணர்ச்சிகளை வந்து தானாகவே தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடும், நமக்கு அங்கே வேலையே இல்லைன்னு சொல்லும் பொழுது நம்ம அகத்தை பொறுத்தளவில் நம்ம வந்து ஒரு வேலையுமே இல்லாமல் இருந்துக்கிடும். அப்போ புறத்தை பொறுத்த அளவில் நம்ம அறிவுக்கு வேலை இருக்குது, அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை. இப்போ இந்த அளவில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் இந்த ஒரு புரிதலே நமக்கு போகும். இப்போ எல்லாருமே எல்லா ஞானிகளுமே வந்து அந்த இடத்த புரிஞ்சுக்கிடுறாங்க, ஆனால் அதை சரியான முறையில் கம்யூனிகேட் பண்ண முடியாதனால எல்லாருக்கும் அது போய் சேரலை அவ்வளோதான். அக்கா அவங்க எல்லாருமே அடைஞ்சதுனால சரியா, ஏதோ ஒரு அவங்க அடைஞ்சனால வேற நாம் அடைஞ்சனால வேறன்னு எல்லாம் ஒன்றும் கிடையாது. அடைஞ்சது எல்லாருமே ஒன்று தான். அதே மாதிரி இவர் நம்முடைய அரவிந்தரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் படித்தார். அவர் வந்து எத்தனை விதமான யோகாக்கள்லாம் பண்ணுறார். யோகாலாம் பண்ணும் பொழுது அவருக்கு சில அனுபவங்கள் என்னெல்லாமோ அனுபவங்கள்லாம் கிடைக்குது, சில ஆற்றல்கள் கிடைக்குது, சில இதுகள்லாம் கிடைக்குது. இருந்தாலும் அவருக்கு அது ஒரு திருப்தி ஏற்படலை, அவர் அடைய வேண்டிய ஒரு முழுநிலை அடைஞ்சதாக அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்படலை. அப்போ என்ன பண்ணுறாரு, என்ன என்னெல்லாமோ பண்ணி பார்த்தா ஒன்றும் பிரயோஜனமும் இல்லையான்னு சொல்லி எல்லா முயற்சிகளையும் அப்படியே கைவிட்டுறாரு. விட்டுற ஒரு 1 இயர் எதுவுமே பண்ணாமல் சும்மா உட்கார்றாரு. திடீர்னு அவருக்கு அவருக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படும். அப்போ அவர் அது என்ன மாற்றம்னு அவரால் புரிஞ்சுக்கிட முடியல. ஏன்னா வந்து அது வரைக்கும் ஏதோ யோகா இல்லாமல் பயிற்சிகள் பண்ணியிருக்காரு, பண்ணும்பொழுது ஏதாவது ஒரு அனுபவம் கிடச்சுன்னு சொன்னால் சரி நம்ம இதை பண்ணணும், நமக்கு கிடச்சிருக்கு, ரைட்டு. இப்போ நம்ம 1 இயராக ஒன்றுமே பண்ணலை, சும்மா நமக்கு கிடச்சிருக்கான்னு சொல்லும் பொழுது இது ஏன்னா அது விசித்திரமாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது, இது என்னன்னு புரியலையேன்னு சொல்லி அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு குருநாதர் இருந்திருக்கிறார். அப்போ அந்த குருநாதர்கிட்ட போய் கேட்குறார், இப்போ எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கு, நானாக ஒன்றுமே பண்ணலை, நீங்கள் ஏதாவது உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் மூலமாக எனக்கு நீங்கள் இந்த அனுபவத்தை எப்படி எதுவும் கொடுத்துட்டீங்களான்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ அந்த குருநாதர் என்னன்னு சொன்னால், இவரை நல்லா விசாரித்து பார்த்துட்டு, எப்பா நீ அடைஞ்ச நிலையை நானே அடையலை, பிறகு நான் எப்படிப்பா உனக்கு இதை உனக்கு பிளஸ் பண்ண முடியும் நீ சொல்லி அவர் சொல்லிடுறாரு. இப்படி என்னன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே அந்த இடத்துக்கு வராங்க, அதை எதையுமே செய்ய நிலையில் அந்த நிலைக்கு வந்துடுறாங்க. ஆனால் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் ஒரு சர்வசாதாரணமான விஷயமாக போயிடும். இதே மாதிரி தான் வந்து ஒரு கேரளா சாமியார் ஒருத்தர், அவர் என்ன சொன்னால் பிராணாயாமம் பண்ணுறதில் அவருக்கு ஒரு ஈடுபாடு. அவருக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருக்காருன்னு சொன்னால், இந்த பிராணாயாமம் பண்ணினான்னா நீ வந்து முக்தி அடைஞ்சிடலாம், பிராணாயாமம் அடைஞ்சானா ஞானம் அடைஞ்சிடலாம்னு சொல்லி அவருக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க.
அதனால் அவர் பிராணாயாமத்தை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. அவர் உடனே பிராணாயாமத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டார். மற்றவங்களாம் டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்கன்னு நினச்சி என்ன பண்ணணும், பெரிய ஒரு கிணறு மாதிரி தோண்டி அந்த கிணத்துக்குள்ளேயே 2 வருஷம் உட்காந்து பிராணாயாமமே பண்ணிக்கிட்டே இருந்திருக்கார். பிராணாயாமம் பண்ணும்போது சில அனுபவங்கள் கிடச்சிருக்கு. ஆனால் இருந்தாலும் அவர் வந்து தேவையானதை கிடச்ச மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு ஏற்படலை. அப்போ என்ன பண்ணார், 2 வருஷம் பண்ணிவிட்டு சரி என்னமோ முடியாதுன்னு சொல்லி கிணத்தை விட்டு வெளியே வந்துட்டார். வந்துட்டு பிறகு ரிஷிகேஷங்க எங்கெல்லாம் போய் வேறு யாரெல்லாமோ சந்தித்து நல்லாமல் பண்ணி பார்த்துருக்காரு, ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரில. அப்போ அவர் வந்து வெறுத்து போயிட்டார். சரி நம்ம இப்படி நம்ம ஞானமும் கிடைக்கல, முக்தியும் கிடைக்கல, நம்ம எல்லாமோ பண்ணி பார்த்தோம் ஒன்றும் கிடைக்கல, நம்ம செத்து போகிறதுல வழி இல்லைன்னு சொல்லி நினச்சி பேசாமல் ஒரு பாறையில் போய் படுத்துடுறார். நல்ல வெயில், ஒரு பாறையில் போய் அப்படியே படுத்து சூரியனையே பார்த்துட்டு அப்படியே படுத்துடுறார். அந்த நிலையில் அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். அவருக்கு ஏற்பட்ட மாற்றம் நல்ல மாற்றம் தான். பட் இருந்தாலும் அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொன்னால், அவர் 2 வருஷமாக உட்காந்து கிணத்துல உட்காந்து தியானம் பண்ணனால தான் அந்த மாற்றம் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் அந்த பிராணாயாம பயிற்சி சொல்லி கொடுத்துட்ருக்கார். இப்படிலாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி மாற்றம் வந்துடும் சொல்லி. உண்மையிலே அது அந்த நாளில் வரலை. அந்த நமக்கு அங்கே ஒன்றுமே பண்ண வேண்டியில்லைங்கிற நிலையில் மைண்டு வந்து தனக்குத்தானே தன்னை சரி பண்ணுற வேலையில் அந்த மைண்டு இறங்கலை. மைண்டு வந்து நம்ம எல்லா வேலைகளுக்கும் மைண்டை பயன்படுத்திடலாம், நம்முடைய எல்லா வேலைகளுக்கும் நம்ம அறிவு பயன்படுத்திடலாம். ஆனால் மைண்டை சரி பண்ணுறதுக்கே மைண்டை பயன்படுத்தக்கூடாது. இதுதான் அங்கே உண்மை, அங்கே உண்மையான சூட்சமங்கிறது ஆகும். இப்போ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டாப்போ, இந்த புரிஞ்சிட்டோன்னு சொல்லி சொன்னால் அந்த புரிதலே வந்து நம்ம செயல் தானாகவே செயல்படும். அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோமே, நமக்கு வந்து மாற்றம் ஏற்படலையேன்னு சொல்லி சொன்னால், இந்த மாற்றம் ஏற்படலையேங்கிற விஷயம்லாம் நம்ம ஏற்பட்டோம்னு சொன்னாலே பழையபடி நம்ம எதையோ டிமாண்ட் பண்ணிகிட்ருக்கோன்னு இருக்கோம். அதனால் வந்து என்ன சொன்னால், இங்கே புரிஞ்சுக்கிட்டதோடு அங்கே வேலை முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் என்ன சொல்லி சொன்னால், நமக்கு எதையுமே டிமாண்ட் இல்லை, எதுவுமே எல்லாமே ஓகே, எப்படி வந்தாலும் ஓகேங்கிற ஒரு நிலையில் இந்த மனசுக்கு வந்து டோட்டல் ஃப்ரீடம், நாமளே டோட்டல் ஃப்ரீடத்தை கொடுத்துரும். அது எப்படி வேணாலும் நம்ம வந்து முதல்ல வந்து என்ன பண்ணிடுறோம், இது இப்படி தான் இயங்கணும், இப்படி இயங்கக்கூடாதுன்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணுறோம். இப்போ நீ எப்படி வேணாலும் இயங்கிட்டு போப்பான்னு சொல்லி முழு சுதந்திரம் கொடுத்துறோம். இப்போ நாமங்கிறக்கூடிய நான்கிற அம்சமே எங்கே இருக்குன்னு சொன்னால் அந்த மனசில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து முழுசாக உங்கள் மனசுக்கு சுதந்திரம் கொடுக்கும் பொழுது அந்த மனதில் ஒரு பகுதியாக இருக்கிற நானும் சுதந்திரம் ஆயிடுது, எல்லாமே டோட்டலாக லிபரேஷனுக்கு போயிடும். அப்போ எந்த பகுதியுமே வந்து இயக்கப்படுற பகுதியாக இல்லாதபடி இயங்குகிற பகுதியாக மாறிடும். அப்போ அது வந்து ஒரு டோட்டல் லிபரேஷனில் நம்மளுடைய டோட்டல் மைண்டே வந்து லிபரேட்டட் மைண்டாக மாறிடும். நம்ம அதை வந்து ஷேப் பண்ணணும், இதை இப்படி மாற்றணும் அப்படி மாற்றணுங்கும் பொழுது ஒரு பகுதி வந்து இன்னொரு பகுதியை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுது. இப்போ மனசுங்கிறது ஒரே மனசு தான், நம்ம சும்மா பேருக்காக வந்து உணர்வு அறிவுன்னு சொல்லி எல்லாம் பிரிச்சுக்கிறோம், உண்மையிலே டோட்டலாக ஒரே மைண்டு தான். நாம் என்னென்னு சொன்னால் ஒன்றை சரி பண்ணணும்னு சொல்லி நினைக்கும் பொழுது நாமளே 2 பகுதியாக பிரிஞ்சுக்கிடுவோம். நாமளே என்னை நானே சரி பண்ணுறேங்கிற மாதிரி. இப்போ நான் வந்து என்னுடைய முதுகெட்டி பார்க்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணால் என்ன ஆகும், இப்படியே சுற்றி சுற்றியிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்கள் எத்தனை சுற்றி சுற்றினாலும் உங்கள் முதுகு உங்களால் பார்க்கவே முடியாது. இப்போ இதே மாதிரி என்ன சொன்னால், நம்மளை எதிர்த்து நாம் ஒன்றுமே பண்ணலைங்கிற ஒரு நிலையில் அது வந்து ஒரு டோட்டல் மைண்டாகவே மாறிடும். இல்லைன்னு சொன்னால் 2 துண்டாக பிரிஞ்சு ஒரு துண்டு வந்து இன்னொரு துண்டோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம மைண்டு வந்து அதை டோட்டல் மைண்டாக வரும்பொழுது அது லிபரேட்டட் மைண்டாக இருக்குது. இல்லை நம்மளை நாமளே சரி பண்ணணுங்கும் பொழுது 2 துண்டாக பிரிஞ்சு ஸ்ட்ரகிளிங் மைண்டாகவே மாறிடும், ஒரு போராட்ட மனமாகவே மாறிடும். அப்போ நம்ம மனசை பொறுத்த அளவில் ஒன்றுமே பண்ண வேண்டியில்லைங்கக்கூடிய அளவில், நீங்கள் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறதெல்லாம் எங்கே வேணாலும் பண்ணுங்கள். நீங்கள் கோடீஸ்வரனாக கூட ஆகுங்க, பெரிய தொழிலதிபராக ஆகுங்க, நீங்கள் இந்த நாட்டையே கூட நீங்கள் ஆளுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். நீங்கள் அது உங்கள் அறிவு பயன்படுத்தி எத்தனை வேலைகளையும் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை ஆட்சி பண்ணணுங்கிற வேலையை மட்டும் விட்டுருங்க, உங்களை நீங்கள் வந்து முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. அதெல்லாம் என்ன சொல்லி சொன்னால், நாம் என்ன நினைக்கிறோம் சொன்னால், நம்மளை வந்து முழுக்க சுதந்திரம் கொடுத்துட்டோம்னு சொன்னால் அது எங்கேயோ கொண்டு விட்டுருமோ, நம்ம தப்பாக நினச்சி எங்கேயும் பண்ணிடுவோமோ, ஒரு தப்பான உணவு இருந்துன்னு சொன்னால் தப்பான காரியத்தில் ஈடுபட்டுருவோமோ, ஒரு கோபம் வந்துடுது சடார்னு அடுத்தவங்க அடிச்சிருவோமா. இப்போ இதெல்லாம் என்ன சொல்லி சொன்னால் எல்லாம் ஃப்ராக்மெண்ட்ரியாக வந்துடும். நாம் வந்து கான்சியஸாக அதை அடாப்ட் பண்ணால் தான் அது செயலாக மாறும். ஒரு உணர்வு வந்து செயலாக அதுவாக மாறுறதில்லை. இதே மாதிரி தான் நான் வந்து திருச்செந்தூர், எனக்கு சொந்த இடம் வந்து திருச்செந்தூர். அப்போ அங்கே வந்து ஒரு ஸ்கூல் நடத்திட்டுருக்கார் ஒரு ஆசிரியர். அப்போ அவர் வந்து சின்ன எலிமெண்ட்ரி ஸ்கூல் தான், ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்ல முடியுமான்னு சொல்லி அவர் கேட்டார்.
இப்போ இந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல முடியும், இவங்க எப்படி புரிஞ்சுக்கிடுவாங்க என்ன சொல்லி எனக்கு கொஞ்சம் யோசனை. சரி, இருந்தாலும் என்ன தோணுச்சுன்னா, சரி நாம் அவங்க என்ன சொல்கிறாங்க பார்ப்போம், அவங்ககிட்டருந்து எதா கிடைக்குமாங்கிறக்கா ஒரு நாள் அந்த பிள்ளைகளை பார்க்குறக்கா போயிருந்தது. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சில இந்த கதைகள் மாதிரி சிலதை சொல்லிவிட்டு, பிறகு அந்த பிள்ளைகளை ஒரு கெனிங்க ஏதாவது கேள்வி கேளுங்க இன்னும் சொல்லி அந்த பிள்ளைகளை கேள்வி கேட்க சொன்னேன். அப்போ ஒரு பையன் கேட்குறான், என்னுடைய அப்பா அம்மா அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறான். இப்போ அந்த குழந்தை, அது ஒரு 5 வயசு குழந்தை, அவனுக்கு வந்து என்ன சொன்னால், யாரெல்லாமே சண்டை போடுறத பார்க்குறதா, அப்பா அம்மா சண்டை போடுறத பார்க்குறது அவனால் தாங்க முடியல. அவன் இருக்கிற இடத்துலேயே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது இது சரியில்லையேன்னு உடனே அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிற ஒரு எண்ணம் அவன் அறியாமலே வரும். அப்போ அந்த பையன்கிட்ட கேட்டேன், சரி உங்கள் அப்பா அம்மா சண்டை போடுறாங்க, நீ யார்கிட்டயாவது சண்டை போட்டிருக்கியா? ஆமாம், நான் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட சண்டை போட்டிருக்கிறேன். நீ உன் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட ஏன் சண்டை போட்டிருக்கிறான்? அப்போ அவங்க வந்து என்னை ஏதாவது திட்டாங்கன்னு சொன்னால் எனக்கு கோபம் வந்துடும், கோபம் வந்தோடனே நான் அவங்ககிட்ட சண்டை போட்டுருவேன். சரி, அவங்க உன்னே திட்டாங்க, உனக்கு கோபம் வந்துடுது. அவங்க திட்டின உடனே அவன் கோவப்படணும்னு சொல்லி கோவப்பட்டியா? திட்டினோடனே ஒன்றே அறியாமலே கோபம் வந்துட்டான், இல்லை திட்டினோடனே என்ன அறியாமலே கோபம் வந்துட்டது? சரி, கோபம் வந்து ஒன்றே அறியாமலே வந்துட்டது. சரி, அவங்ககிட்ட நீ சண்டை போட்டா பார்த்தியா, இந்த கோபம் வந்த உடனே கோபம் ஒன்றே அறியாமலே வந்துட்டு, அதே மாதிரி சண்டை போடுறதும் வந்து ஒன்றே அறியாமலே சண்டை போட்டுட்டியா, இல்லை கோபம் வந்த பிறகு ஆமாம் இவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி நீனாக முயற்சி பண்ணி கோபம் நீ என்ன சண்டை போட்டியா? கோபம் வந்து ஒன்றே அறியாமலே வந்துட்டு, சண்டை போட்டதும் ஒன்றே அறியாமலே சண்டை போட்டுட்டியா, இல்லை நம்மளை வந்து திட்டம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி நீனா அந்த கோபத்தை கையில் எடுத்து நீனா சண்டை போட்டியா சொன்னால், இல்லை நானாக தான் சண்டை போட்டேன். ஏன்னா அவனுக்கே தெரியும், சின்ன குழந்தைக்கே தெரியுது. அதான் உணர்ச்சிகள் வந்து நம்மளை அறியாமலே வருது, செயல் வந்து நாமளாக ஈடுபட்டு செயல்படுறோம். இப்போ இதான் வந்து நம்ம அகம் புறம்னிட்டு பிரிக்கிறது. எக்ஸ்டர்னலாக உள்ள செயல்களுக்கு வந்து நம்ம செயலை ஒழுங்குபடுத்துறது வந்து நம்ம அறிவோடு சேர்ந்தது. அப்போ நம்ம அறிவுபூர்வமாக செயல்படணும். நம்மளோட உணர்ச்சிகள் வருதுன்னு சொன்னால் உணர்ச்சிகளை கையில் எடுக்கிறதும் எடுக்காதும் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எடுத்துக்கலாம், வேணும்னா எடுத்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். இதுதான் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம வீட்டில் உட்காந்துருக்குறோம், தெருவில் எத்தனையோ ஜாமான்களை தள்ளு வண்டியில் ஊற்றிட்டு போகிறாங்க, காய்கறிகள் ஊற்றிட்டு போகிறாங்க, பழங்கள் ஊற்றிட்டு போகிறாங்க, கீரைகள் ஊற்றிட்டு போகிறாங்க, அல்லது ஏதாவது பிளாஸ்டிக் ஜாமான் ஊற்றிட்டு போகிறாங்க. நமக்கு ஏதாவது வேணும்னு சொல்லி சொன்னால் அதை கூப்பிட்டு நம்ம வாங்கிக்கிடலாம். யாரையாவது எனக்கு வேண்டாம் நீ போன் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க பாட்டுக்கு போயிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள்லாம் வந்துட்டு அது பார்க்கலே போயிட்டுருக்கும். நமக்கு வேணும்னு சொன்னால் எதையாவது எடுத்து நம்ம பயன்படுத்திக்கிடலாம். இப்போ நமக்கு வந்து கோபமே கூட சில நேரங்களில் தேவைப்படும். கோபத்தை அதுக்காக கோபமே படக்கூடாதுன்னுட்டுலாம் அர்த்தம் இல்லை, கோபம் கூட நமக்கு சில தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். வேணும்னா எடுத்துக்கிடலாம், வேணும்னா நம்ம அதை சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதுவே சரியாகிடும். இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டில் உட்காந்துருக்குறோம், நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பைத்தியக்காரன் நுழைஞ்சிடுறான். இந்த வீட்டில் நம்ம தனியாக தான் இருக்கோம், பைத்தியக்காரன் உள்ள நுழைஞ்சிடுறான். அந்த பைத்தியக்காரன் நம்ம என்ன பண்ணுறது? அவனை பார்த்தோன்னா நமக்கு கோபம் வரும், எப்படி உள்ளே வரலாம்னு சொன்னால் நான் அவனை கொஞ்சம் திட்டி அனுப்புனா தான் வெளியே போவான். சரி, அவனை பார்த்தா கோபம் வரல, இங்கே நம்மளை என்னதும் பண்ணிடுவான்னு சொல்லி பயம் வருதுன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ பயம் வந்ததுன்னு சொன்னால் நம்ம அவனை திட்ட முடியாது. இப்போ பயத்தை பயன்படுத்தி என்ன பண்ணிடுறோம், நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்களெல்லாம் கூப்பிடுறோம், ஐயா அப்படி ஒருத்தன் உள்ளே நுழைஞ்சிட்டான் கொஞ்சம் வாங்க எல்லாருமா சேர்ந்து வெளியே அனுப்புவோம்னு சொல்லி பயத்தை பயன்படுத்தி நிறைய அவருடைய உதவியை கேட்குறோம். நம்ம கோபம் வந்துன்னா நம்ம யார்கிட்டையும் உதவியும் கேட்க மாட்டோம், நாமளே கோதாவில் இறங்கிடுறோம். சரி, இப்போ ஒரு பைத்தியக்காரன் உள்ளே நுழைஞ்சிட்றான், நமக்கு பயமும் வரல கோபமும் வரல, என்ன நடக்கும்? அவன் போய் என்ன பண்ணுவான் சொன்னால் அவன் நம்ம கட்டில் படுத்துட்டு நம்மளை வெளியே அனுப்பி விட்ருவான். அப்போ நமக்கு என்னென்னு சொன்னால் ஒரு சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு உதவிக்கு தான் நம்ம உணர்ச்சிகளே வருது. தேவை இருந்தால் எடுத்துக்கிடலாம், சப்போஸ் தேவையில்லாமல் வருது நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது பாட்டுக்கு நம்ம விட்டுடலாம். இதே மாதிரி நம்ம வந்து ஒரு இருட்டில் போயிட்டுருக்குறோம், அப்போ நமக்கு வந்து ஒரு எண்ணம் என்ன தோணுன்னு சொன்னால், இப்படி இருட்டாக இருக்க அந்த பாதை சரியில்லையே, பாம்பு ரொம்ப எதாவது கிடக்குமோன்னு சொல்லி நமக்கு மனசில் ஒரு எண்ணம் வருது. உடனே நாம் என்ன பண்ணிடுறோம், சரி அப்போ இருக்கிற வாய்ப்பு தான் இருக்குன்னு நினச்சி உடனே நாம் என்ன பண்ணிடுறோம், ஒரு டார்ச் எடுத்துக்கிட்டோம், கொஞ்சம் நடக்கிறத கேர்ஃபுல்லாக நடக்கிறோம்.
இப்போ உண்மையிலே நமக்கு அந்த அந்த பயத்தை நம்ம மைண்ட் பண்ணல, சரியாதோ தானாக வந்த பயம் தானாக போயிடும் சொல்லி நினச்சி நம்ம பாட்டுக்கு போயிட்டோன்னு சொன்னால் பாம்பு மேலே கூட மிதிச்சுட்டு போகண்டியிருக்கும். அப்போ நமக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் வருது. இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம், அந்த அதை பயன்படுத்தி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடக்கிறோம், டார்ச் அடிச்சுட்டு போகிறோம். நீங்கள் அப்படி நீங்கள் கேர்ஃபுல்லாக நடந்த பிறகும் உங்கள் மனசு வந்து பாம்பு வந்துடுமோ பாம்பு வந்துடுமோன்னு சொல்லி தேவையில்லாமல் சொல்லிக்கிட்டு இருந்தோன்னு சொன்னால் அது நமக்கு தேவையே கிடையாது. அதுக்காக நீ மனசு நீ சொல்லாத, நீ நான் தான் டார்ச் எடுத்துட்டேன் நீ பேச அமைதியாக இரு, நான் செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சாச்சு, நீ ஏன் சொல்லிகிட்டு இருக்கான்னு எல்லாம் நான் கேட்ட வேண்டியிருந்தேன். நீ சொல்லணா சொல்லிக்கன்னு சொல்லி விட்ட வேண்டியதுதான், அது தானாக சொல்லிட்டு தானாகவே போயிடும். அதனால் நம்ம வந்து நம்முடைய உணர்ச்சிகளை வந்து செயலுக்கு தேவைந்தான் எடுத்துக்கலாம். தேவையில்லைன்னு சொன்னால் எந்த உணர்ச்சியும் சரி பண்ண வேண்டிய கடமை அவசியம் எதுவுமே இல்லை, அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கணும், நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதே இல்லை. இப்போ இதில் எது ஆப்ரேட்டிவ் ஃபோர்ஸாக இருக்குன்னு சொன்னால் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கிறதுல தான் ஒரு ஆப்ரேட்டிவ் ஃபோர்ஸாக இருக்குது. இப்போ இந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து நாம் புரிஞ்சுக்கிட்டதை நம்ம கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம சரியாக தான் புரிஞ்சுக்கிட்டோமா, நம்ம புரிஞ்சது சரிதானாங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் நம்ம அனுசரித்து எல்லாத்தையும் பார்க்கணும். ஏன்னா சும்மா சார் ஒருத்தர் சொல்லிட்டாருங்கிறக்காக அவரை அப்படியே நம்ம நம்பவும் முடியாது. அதை சொன்னதை வந்து உண்மையிலே நம்முடைய லைஃப்பில் நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், சரியாக இருக்கா நீ சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அல்லது வந்து ஒவ்வொரு மகான்களையும் என்னெல்லாமோ சொல்லியிருக்கிறாங்க, சாஸ்திரங்கள் என்னெல்லாமோ சொல்லியிருக்கு, இதுக்கும் இதுக்கும் என்ன லிங்க் இருக்குது, உண்மையிலே தொடர்பு இருக்கா, இதை சொல்கிறதும் அவங்க இன்னொரு லாங்குவேஜில் சொல்லியிருக்கிறாங்களா, ஒரே விஷயந்தானாங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் உறுதிப்படுத்தி கன்ஃபார்ம் பண்ணிக்கிடணும். கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பெர்ஃபெக்ட் ஆகிடும். அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பெர்ஃபெக்ட் ஆன பிறகு என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதுவாக வேலை செய்யும். நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம புரிஞ்சதுக்கு பிறகு நான் அதை மறந்துட்டேன்னு கூட நீங்கள் அவசியம் இல்லை, நினைவு வச்சுக்கிட்டே இருக்கணும், எப்பவும் நினைவு வச்சுட்டே இருக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம மறந்துடக்கூட செய்யலாம். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு எல்லாருக்குமே நம்ம பேரை நமக்கு தெரியும், நம்ம எப்போ நம்ம பேரை நினைவிச்சிக்கிட்டா இருக்கிறோம், அது இருக்குது. யாராவது உங்கள் பேரை என்ன கேட்டால் தான் அந்த நேரில் நம்ம எடுத்து சொல்ல போகிறோம். அதே மாதிரி தேவைக்கு வரும்பொழுது நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேலை செய்யும். நமக்கு வந்து ஒவ்வொரு நேரம் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கேன், நான் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை, என்ன எதுவுமே செய்ய வேண்டியதில்லைன்னு எல்லாம் நம்மளை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நம்ம வந்து நம்ம புரிய வேண்டியதை புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம மனசை வந்து ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை, உணர்ச்சிகளை எதுவுமே பண்ண வேண்டியதில்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே நம்ம புரிய வேண்டியதை புரிஞ்சுக்கிட்டோன்னு அர்த்தம். இப்போ எல்லா ஞானிகளுமே இதே ஒரு இடத்த தான் அடைகிறாங்க. இந்த இடத்த அடைகிறது தான் என்னென்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே அவங்களுக்கு வந்து அடைய வேண்டிய இடம் தான். இப்போ சிலவங்க என்னென்னு சொல்லி சொன்னால் ஞானம்னு சொல்லி சொன்னாலே ஒரு பிரம்மாண்டமான சில சித்துக்கள் சக்திகள் எல்லாம் சிலவங்க அப்படி ஒரு ஐடியா சிலவங்களுக்கு இருக்குது. திரிகாலம் ஞானம், முக்காலத்தையும் உணர்ந்தக்கூடிய ஒரு தன்மை, நாளைக்கு நடக்கிறது இன்றைக்கே தெரியணும், அதெல்லாம் சொன்னால் தான் ஞானம், நாளைக்கு நடக்கிறது எனக்கு இன்றைக்கி சொல்லுங்கள். இப்போ இந்த மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால் இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ன மாதிரி ஒரு சைட் ட்ராக். இதெல்லாம் இந்த யோகாவனால சில பயிற்சிகள் சில சக்திகள்லாம் சிலவங்களுக்கு ஏற்படும். இப்போ நிறைய ஞானிகளை என்னென்னு சொன்னால் அந்த மாதிரி சக்திகளை வந்து பழித்து தான் சொல்லுவாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் இப்போ எனக்கு வந்து ஆரம்ப காலத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு தொடர்பு இருந்ததுனால, தொடர்புனா நேரடி தொடர்பு, அவருடைய நூல்கள் மேலே ஒரு ஈடுபாடு இருந்ததுனால இந்த சித்துக்களை பற்றி எனக்கு எப்போயுமே ஒரு அலர்ஜி, அதாவது வேண்டவே வேண்டாங்கிற மாதிரி இருக்கிறதுனால எனக்கு அதில் ஈடுபாடே இல்லாமல் போச்சு. ஆனால் நிறைய பேர் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த சித்துக்கள் மேலே சில ஆர்வமோடு இருக்கிறாங்க. அந்த சித்துக்கள் மேலே ஆர்வமாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே மெயின் ட்ராக்கை விட்டுறாங்க. இந்த மெயின் ட்ராக்குக்கும் சித்துக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த சித்துக்கள்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரி ஒரு பெரிய சக்தி நிலையை தான் ஞான நிலைன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோன்னு சொன்னால் அது ஒரு தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிடுறாங்க. அந்த இதெல்லாம் வந்துன்னா அந்த நேரத்தில் அந்த சித்துக்கள்லாம் சக்திகள்லாம் நம்ம கையில் கிடச்சா தான் அதனுடைய கஷ்டம் நமக்கு தெரியும். இப்போ நமக்கு தூரத்தில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா இப்போ நம்மகிட்ட இல்லை, அதனால் நமக்கு அது ஒரு பிரம்மாண்டமாக தருது. உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு பெரிய நிறைய பணம் உங்கள்கிட்ட வேணும், பணமாக வேணும் இப்போ நிறைய இடத்துல இப்போ இந்த காலத்தில் இந்த பாசிட்டிவ் திங்கிங் அல்ஃபா மை மெடிடேஷன் என்னெல்லாமோ வருது, பணமே வருகன்னு சொல்லி அதே தியானம் பண்ணிக்கிட்டு பணமாக வேணும்னு சொல்லி ஒருத்தர் தியானம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கிடுங்க, அவர் பேங்கில் கேஷியராக கொண்டு சேர்த்துடுறாங்க. இப்போ அந்த பேங்கில் உள்ள எல்லா பணமும் உங்கள் கையில் தான், எல்லா பணமும் உங்கள்கிட்ட வந்துடும். இப்போ உங்கள் கையில் நீங்கள் பல கோடி ரூபா உங்கள் கையில் நீங்கள் தான் ஆப்ரேட் பண்ண முடியும்.
நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் அந்த பணம் எங்கே வேணாலும் போகும், இல்லைன்னா பணம் உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஆனால் என்னென்னு சொன்னால் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் யாரு கையிலையாவது எதையாவது எடுத்து கொடுக்க முடியாது. உங்களுக்கு நமக்கு வேண்டியவர் நமக்கு வேண்டியவர் வந்திருக்காரு, ஒரு 10,000 ரூபா எடுத்து அவர் கொடுக்கணும்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் நாளைக்கு கம்மி பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி நான் பணம் தான் எனக்கு வேற விருப்பப்பட்டேன், பணம் வேணும்னு சொல்லி பாக்கெட்டில் போட்டாலும் பிரச்சனை அதுதான். இப்போ இதெல்லாம் என்ன சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு சில லிமிட்டேஷனுக்கு உட்பட்டு நமக்கு அது ஏதோ நமக்கு கிடைக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இப்போ அதே மாதிரி தான் எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சக்தி உள்ள ஒருத்தர், அவரை பற்றி சொல்லுவாங்க, நான் நேரில் பார்த்ததில்லை. அவர் யாருக்காவது ஏதாவது வேணும்னு சொன்னால் உங்களுக்கு என்ன அல்வா வேணுமா ஜிலேபி வேணுமா உங்களுக்கு என்ன வேணும்னா அப்படி இருந்தால் கையை பிடிச்சார்னா அப்படி தூக்கி கொடுத்துருவார். கல்கண்டு வேணுமா அந்த அப்படின்னு கல்கண்டார் சாப்பிட்டா உண்மையிலே அதுவாக தான் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் என்ன வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு கடைசியாக என்ன சொல்லுவாருன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஒரே பசியாக இருக்குப்பா ஹோட்டலில் ஏதாவது வாங்கிட்டு வாங்க வருவாரு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு வித்தை காட்டுற மாதிரி காட்டுறதுக்கு தான் அவருக்கு முடியும், அவருக்கு அது பயன்படுது. அவருக்கு அது பயன்பட்டுந்தே என்ன ஆயிருன்னு சொன்னால் அது சில பிரச்சனைகள் ஆயிரும். ஏன்னா சில சக்திகளே வந்து சில லிமிட்டேஷனுக்கு உட்பட்டது, நீங்கள் இஷ்டப்படியாக ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொல்லி சொன்னால் பெரிய சக்திகளாக நம்ம கிடைச்சிச்சுன்னா நம்ம இஷ்டப்படி நாம் ஆடலாம் இஷ்டப்படி விளையாடலாங்கிற மாதிரி ஒரு நினைப்பு நினைக்கிறோம். உண்மையில் எதையுமே பண்ண முடியாது, இந்த சக்திகள் வந்த பிறகு தான் பிரச்சனை. இப்போ இதே மாதிரி தான் மதுரையில் ஒருத்தர், அவருக்கு வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அவருடைய நண்பர்களுக்கு ஏதாவது ஆபத்துன்னு சொன்னால் இவருக்கு முன்னக்கூட்டியே தெரியும். அவருக்கு நண்பருக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா அவருக்கு முன்னக்கூட்டியே தெரியும். அப்போ அவர் வந்து அந்த நண்பர்கிட்ட போய் எப்போ அவனுக்கு இப்படி ஒரு ஆபத்து வருதுன்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணிட்டாருன்னா என்ன ஆகும், அந்த நண்பருக்கு ஆபத்து வராது. ஆனால் என்ன ஆயிருந்து சொன்னால் அப்படி சொன்னதுனால இவருடைய உடம்பில் சில உபாதைகள் வந்தோம். பிறகு இப்போ என்ன இருந்துச்சுன்னா இப்போ நண்பர்கிட்ட போய் ஒரு ஆபத்து வருதுன்னு ஒரு காட்சி கிடைக்குதுன்னு சொன்னால் இப்போ அவர்கிட்ட நண்பர்கிட்ட எச்சரிக்கை பண்ணுறதா வேண்டாமா, எச்சரிக்கை பண்ணலைன்னு சொன்னால் உண்மையிலே இந்த ஆபத்து அவருக்கு வந்துடுது. எச்சரிக்கை பண்ணுனா என்னென்னு சொன்னால் இவருக்கு உபாதை வந்துடுது. இப்போ அந்த இது வந்து நமக்கு வரக்கூடிய சக்தியை பயன்படுத்துகிறதா வேண்டாமாங்கிற கேள்வியில் வந்துடுது. இப்படி இந்த மாதிரி இந்த சக்திகள் சித்துகள் உள்ளவங்க நிறைய தொடர்பு இருக்கிறாங்க, அவங்க கதை கதையாக சொல்லிட்டு போகலாம். அவங்களுக்கு அதனால் எந்த லாபமே இல்லை, அது சும்மா ஒரு வேடிக்கை காட்டிட்டு ஒரு மாதிரி வித்தை காட்டுற வேலை தான் அது. இப்போ உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து நமக்குடைய எல்லாமே புரிஞ்சுக்கிட்ட நிலையில் இப்போ அந்த காலத்தில் சரணாகதிங்கிறது தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சரணாகதிங்கும்பொழுது என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த அகம் புறம்னிட்டு பிரிக்க முடியாத நிலையில் எல்லாத்தையுமே இறைவன்கள் ஒப்படைக்கும் பொழுது என்ன ஆயிருங்கன்னா, இப்போ நம்ம நாட்டில் பாருங்கள் ஏதோ ஒரு யார் எல்லாமே இறைவன் செயலுங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்மளை அறியாமலே நம்முடைய பிளட்டில் ஊறியிருக்கு. அதனால் நிறையா நின்று எல்லாம் அவன் பார்த்துக்கிடுவான்னு சொல்லி ஏதோ ஒரு எண்ணம் நம்மகிட்ட இருக்கிறனால சில வேலைகளை நம்ம நாம செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் இருக்கிறோம். அப்போ அறிவை பயன்படுத்தி மேக்ஸிமம் நம்ம என்ன வேலையை செய்ய முடியுமோ அதை செய்யணும். 100% உழைக்க வேண்டிய இடமும் இருக்குது, 100% உழைக்காமல் இருக்க வேண்டிய இடமும் இருக்குது. இப்போ நம்ம ஞானத்தை பொறுத்தளவுலையும் முக்தியை பொறுத்தளவுலையும் 100% நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. அப்போ அந்த இடத்த நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இப்போ இதுதான் வந்து அறிவு வந்து எங்கே வேலை செய்யணும் எங்கே வேலை செய்யக்கூடாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் ஒரு சரியான ஒரு பரிமாணத்துக்கு நம்ம வந்துடுறோம். அப்போ நம்ம அந்த அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் ஒரு இதுதான் வந்து ஒரு சாதாரண விஷயமாகவும் இருக்குது, ஆனால் அதில் பிரம்மாண்டமான விஷயமும் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல பேக்ரவுண்டு, நல்ல ஒரு ஆராய்ச்சி, நல்ல ஒரு தீவிர ஈடுபாடு இருந்தால் தான் உங்களுக்கு இதில் வேலை செய்யும். மற்றவங்களுக்கு வந்து இதனுடைய ஒரு கிரேட்னஸ் தெரியாமல் போயிடும். அதனால் நமக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்டில் நல்லா இப்போ எல்லாருமே வந்து ஒரு நல்ல பேக்ரவுண்டில் தான் இருந்து வந்திருக்கிறோம். அதனால் நம்முடைய எல்லா பேக்ரவுண்டையும் எல்லா உழைப்புகளையும் பயன்படுத்தி நம்ம அந்த புரியக்கூடிய ஒரு சின்ன ஒரு மேட்டரை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நாமளே நமக்கு வந்து ஒரு ஒளி விளக்காக மாறிவிடலாம். அப்புறம் அதுக்கப்புறம் சொன்னால் நம்ம மற்றவங்களுக்கு முடிஞ்ச அளவில் இதே வெளிச்சத்தை மற்றவங்களுக்கு கூட நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து பிரேக் எடுக்கவோ அல்லது நம்ம க்வெஸ்சன் வந்துருக்குங்க. இப்போ 5 நிமிஷம் பிரேக்கு, டாய்லெட்டில் போய்ட்டு முடிச்சிடலாம் சார். அப்போ நம்ம கேள்வி க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வந்த அப்புறம் வச்சுக்கலாம் இல்லையா. க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வச்சுருவோம் இல்லை. இப்போ அந்த பிரேக் இப்போ சூப்பர் வந்துட்டுலாம் 11:30 அப்போ இப்போ வச்சுருவோம். அப்போ அப்புறம் அவங்க வேறு காமணி நேரம் 11:30 to 12 இல்லைங்க.
சரி அப்புறம் வந்து அனுப்பிச்சு கொண்டு வச்சுருவாங்க. சரி இப்போ கொஸ்டின் வச்சுருவாங்க. வச்சுருவோம் வச்சுருவோம். ஸோ ஒரு நாலு நாள் வந்து அவருக்கு கேள்வி கேட்டு அதுவும் கேள்வி ரெக்கார்டாகவும் பதில் ரெக்கார்டாகவும் அது வந்து இடைவெளிக்கு பிறகு சொன்னாங்க ஆரம்பம். ஸோ இது வந்து சும்மா இருந்து சுகம் காட்டுறதுனாலோ அப்படின்றது நிறைய பேர் சும்மா இருக்கணும்னு நினைச்சு எந்த வேலையும் செய்ய தேவையில்லை நினைச்சு கேமராவுக்காக அப்படி கொஞ்சம் போட்டுருக்கோம் கொஞ்சம் நெருக்கி விட போட்டு சும்மா இருக்கணும். இல்லை இல்லை இல்லை